கேப்டன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடன் பேசுவதற்காக டீன் ஆஃப் லார்ட் வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியிலிருந்து டாக்டர் சோமசுந்தரம் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் கரோலின் கிறிஸ்டல் கிரவுன் ஆஃப் கன்சல்டன்சி மேனேஜிங் டைரக்டர் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சாஃப்ட் ஸ்கில் பத்தி பேச போறோம். அதை பத்தி ஒரு டெபினேஷன் கொடுத்துருங்க. சாஃப்ட் ஸ்கில் இஸ் ஆல்சோ கால்ட் அ லைஃப் ஸ்கில். லைஃப்க்கு தேவையான ஸ்கில் அது. அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்து ஈவன் ஸ்விம்மிங், வாக்கிங் அந்த மாதிரிலாம் ஒரு தேவைகள் இருக்குது இல்லையா, நம்ம லைஃப் லெவலாக பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து நம்ம படித்த எல்லா விஷயங்களும் எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி அதை வாழ்கிற தான், அதுதான் வி ஹாவ் டு அப்ளை அவர் நாலேஜ் இன் அவர் லைஃப். அண்ட் அதுதான் அந்த ஸ்கில். அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே, ஈவன் நிறைய பேர் படிப்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம படிக்கிற விஷயத்தையே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எவ்ரி திங் பிகம்ஸ் ஈஸி. அதுதான் வந்து சாஃப்ட் ஸ்கில். ஓகே சார், இப்போ வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில் வந்துட்டு காலேஜ் லெவலில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதோட சொல்லுங்கள் சார். இல்லை கண்டிப்பாக, அதாவது ஒரு பையன் வந்து பிஇயோ பிஎஸ்சியோ படிக்கும் பொழுது அவன் மார்க் வாங்கிடுவான், ஆனால் ஸ்கில் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னதான் மார்க் ஷீட் இருந்தாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ நிறைய கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொறியியல் பட்டதாரிகளை நாங்கள் உருவாக்குறது இல்லை, பொறியாளர்கள் உருவாக்குறோம். பொறியியல் பட்டதாரி வேற, பொறியாளர் வேற. பொறியாளர் என்பவன் எல்லா ஸ்கில்லும் அவன்கிட்ட இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் கம்யூனிகேஷன் ஸ்கில், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இந்த பேச்சு திறமை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த லாங்குவேஜ் பேசினாலும் பரவாயில்ல, அது தமிழ்னாலும் பரவாயில்ல, ஆங்கிலம்னாலும் பரவாயில்ல, மலையாளம்னாலும் பரவாயில்ல, சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து மற்றவர்களுக்கு தெளிவாக புரியணும். அப்புறம் பர்சனல் ஸ்கில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸில் அழகாக பண்ணுவான், ஒரு அழகாக பாடுவான். ஸோ அதையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு சின்ன சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி அதில் அவனை லீடராக வச்சு அவனை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது. ஆனால் இது பள்ளிகள்லேருந்தே ஆரம்பிக்கணும், வெறும் காலேஜில் மட்டும் பண்ணால் பத்தாது. இந்த நம்ம மாணவர்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க, பட் அதே நேரத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து பேசு அப்படின்னா அவன் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதுக்காகத்தான் ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் டீனாக இருக்கிற அந்த கல்லூரியில், இப்போ நிறைய கல்லூரிகளில் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 10 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர் போட்டு மாணவர்கள்ட்ட எல்லா ஸ்கில்ஸும் நாங்கள் டெவலப் பண்ணிட்டே வரோம். ஸோ ஃபைனல் இயர் முடிக்கும் பொழுது பொறியியல் பட்டதாரியாக மட்டும் இல்லை, தலை சிறந்த பொறியாளராக உறுதியாக வருவோம். சரி சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அது வந்து சரியாக பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் மட்டும் படித்தாதான், நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு, அதுக்கான காரணம் சொல்லுங்கள். இல்லை, நான் இதில் என்ன பொறுத்தவரை எல்லா லாங்குவேஜும் படிக்கணும், அனைத்து மொழிகளையும் கற்போம், தமிழை அதற்கு மேலும் வளர்ப்போம். இங்கிலீஷ் வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் ஆகிடுது. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா இன்னைய வரைய கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8,00,000 மாணவர்கள் வந்து 12 வகுப்பு எழுதினாங்க 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். 5,00,000 மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படித்து தான் அவங்க எழுதினாங்க. மீதி உள்ள மாணவர்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம், தெலுங்கு மீடியம், அவங்க கல்லூரிக்கு வராங்க. கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். பட் பிஇயை பொறுத்தவரை இன்னும் மெக்கானிக்கல், சிவில் ரெண்டு கோர்ஸுக்கு தமிழ் மீடியம் இருக்குது. சரி சார், இப்போ வந்து நம்ம மேடம் கிட்ட கேட்கலாம். மேம், இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு வந்து சரியா பேச தெரியல அப்படிங்கிறதுனால வந்து வேலை வந்து கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து உண்மையா? ஆமாம், இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா எல்லா கிளைண்ட்ஸும் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ், யூஎஸ் கிளைண்ட்ஸ், ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸு, மற்ற எல்லா கண்ட்ரீஸும் வந்து தி ஆஃபர் தி அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஜாபை. அவங்களோட ஜாபை அவுட் சோர்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் வில் பி த கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ். இப்போ அவங்கக்கிட்டே நம்ம எப்படி இப்போ எல்லாத்துக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த இந்த லாங்குவேஜ் அண்ட் மோர் ஓவர் இந்த லாங்குவேஜ் இஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஓவர் அ கண்ட்ரி, நிறைய நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று, அதை நம்ம மாஸ்டர் பண்ணல இன்னும் நிறைய பேர், அதுதான். ஸோ அதனால் இந்த லாங்குவேஜ் இஸ் நத்திங், எல்லாரும் எல்லா இதை வந்து இட்ஸ் நாட் சம்திங் நியூ, இட்ஸ் ஆல்சோ அன் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், எல்லாருமே கற்றுக்கலாம்.
ஆனால் என்ன நிறைய பேர் வந்து அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், இது ஒரு 30% தெரிஞ்சால் போதும், இந்த லாங்குவேஜ் ஒரு 40% தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது ஆக்சுவலி நல்ல வேர்ல்டு ஓவர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கனால, சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ் அப்படின்னால இது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மாஸ்டர் பண்ணுறது நல்லது. ஸோ தட் நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக பேசலாம். ஸோ அவங்க என்ன நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த வேலையை டெலிவர் பண்ணுறோம் ரைட்டாக, அந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஒர்க்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், டைம் ஆல்சோ வில் பி த ரைட் டைமில் நம்ம முடிக்க முடியும். அதனால் வந்து இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட். எந்த இண்டஸ்ட்ரி இப்போ எந்த இண்டஸ்ட்ரி போனாலும், இப்போ ஜாப்பனீஸ் ஆர் கொரியன் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, தே ஹாவ் இங்கே ஹுண்டாய் ஷோரூம், இங்கே தான் இங்கே தான் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. அது ஸோ நோக்கியா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு தே கம் அண்ட் இன்வெஸ்ட் ஹியர். ஸோ இங்கே இங்கே பிராண்ட் ஸ்டார்ட். ஸோ இது இந்த லாங்குவேஜ் திஸ் இஸ் மஸ்ட். ஸோ அது உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்கும், உங்களுக்கு ஒர்க் வில் பி டன் பர்ஃபெக்ட்லி. ஓகே மேம், இப்போ வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில்க்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் எந்த மாதிரியாக கொடுக்குறீங்க? சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் சார் சொன்ன மாதிரி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோக்கஸ் வந்து லூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம், இந்த ஃப்ரீடமை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த ஃப்ரீடம் வந்து பெஸ்ட்டாக இதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது, காலேஜ் இஸ் கிவிங் யூ த ஃப்ரீடம் பட் ஆனால் இது எப்படி பெஸ்ட்டாக உங்களுக்கு பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது இதை நீங்கள் உங்கள் கோல்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, உங்கள் கோல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் இயர்லேயே அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்துடும். ஸோ வந்து வாட் இஸ் யுவர் ஷார்ட் டைம் கோல்ஸ், லாங் டைம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது, ஃபஸ்ட் இயர்லேயே வந்து எப்படி ஹவு டு பிக் அப் யுவர் அகாடமிக்ஸ், அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே டீச் பண்ணனால ஓரளவுக்கு அவங்க ஸ்டடி ஆகிடுவாங்க. இப்போ செகண்ட் இயர் இட் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் பிகாஸ் வி கேன் ஹேண்டில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இங்கிலீஷ் ஃபுல்லாக வந்து எப்படி இங்கிலீஷ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், வெளியே காலேஜுக்குள்ளே நம்ம எப்படி வேணால் பேசலாம் பட் வெளியே போனால் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், ஹவு டு டாக் டு அ லேடி, ஹவு டு டாக் டு அ கிளைண்ட், ஹவு டு டாக் டு யுவர் பாஸ், யுவர் பியர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணிட்டோம்னா செகண்ட் இயரில் அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க நல்லா ஸ்டடி ஆகிடுவாங்க. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் வந்து அவங்கள எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண வைக்கிறது, ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் நாலேஜ் எப்படி இருக்குது, அதே மாதிரி இப்போது சம் ஆஃப் த கம்பெனிஸ் ஐ இன்ட்ரெஸ்டட் டு டேக் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நாங்கள் ஒரு ஒரு ட்ரைனிங்காக வந்து நாங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் கொடுக்குறோம். ஸோ தட் தேல் பி ரெடி டு ஃபேஸ் தி இன்டர்வியூஸ். அண்ட் டெஃபினட்டாக இப்போ இந்த இவ்வளோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு இவ்வளோ நமக்கு நாங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட் இயரில், ஸோ தே லாட் ஆஃப் சான்ஸ் தே கேன் அச்சீவ், தே கேன் லாட் ஆஃப் சான்ஸ் தே கேன் கெட் தி ஜாப். ஓகே சார், இப்போ வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ல வந்துட்டு உடனே பிக்அப் பண்ணிப்பாங்களா? டுவெல்த்து முடிச்சு காலேஜ் வரும் பொழுது இந்த பையனுடைய மனச்சூழ்நிலை மாறுது. பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா விதமான டெஸ்ட் இருக்கும், பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. இந்த பிசிக்ஸ் டியூஷன் போனோம், கெமிஸ்ட்ரி போனோம், மேக்ஸ் டியூஷன் போனோம், அது பசங்களை விட அந்த பேரண்ட்ஸ் வந்து அதிக அளவில் படிப்பாங்க. நீங்கள் ஸ்கூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் நடக்கும், ஒரு யூனிட் டெஸ்ட் நடக்கும், மிட்டம் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், எக்ஸப்ட் பிளட் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் தவிர எல்லா டெஸ்ட்டும் ஸ்கூல் நடத்துவாங்க. அந்த பையன் காலேஜ் வரான், அவன் காலேஜ் வரும்போது அவன் பல கனவுகளோடு வருவான், கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான் வருவான். அவனை வந்து நாங்கள் தெளிய வச்சு நீ இப்படி இந்த மாதிரி படிக்கணும், அது குறிப்பாக பிஇ வரும்பொழுது பிஇங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எந்த டிசிப்ளின் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 150 டிசிப்ளின் இருக்குது, எந்த டிசிப்ளின் எடுத்தாலும் எல்லாருக்கும் சேம் சப்ஜெக்ட் தான். ஸோ முதல் 1 மந்த் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 மந்த். நான் சிலபஸ் வந்து உங்களுக்கு சேம் தான். ஸோ மெயினாக இந்த கம்யூனிகேஷன், நான் பிஇயை பொறுத்தவரை பலப்பட்ட ஸ்டேட்லேருந்து வருவாங்க, பீகார்லேருந்து வருவாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வருவாங்க, ஹிந்தி மீடியத்தில் படிச்சிருப்பாங்க, நம்ம மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க, ஆந்திராவிலேருந்து தெலுங்கு மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே காமனாக இருக்கக்கூடிய அங்கே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு காமனாக இங்கிலீஷ் எப்படி பேசணும், மக்கள் மேடம் அழகாக சொன்னாங்க, ஸோ எப்படி மிங்கிள் ஆகணும் சொசைட்டியில், எப்படி மிங்கிள் ஆகணும், ஸோ இதை பற்றி தான் ஒரு 1 மந்த் அழகான ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பையனுடைய படிப்படியாக அவன்கிட்ட சேஞ்ச் வரும். அவனை எடுத்த அவன் டுவெல்த்தில் அவன் அந்தளவு படிச்சிருப்பான், அதிக ப்ரெஷர் டெய்லி அவனை பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 hours அவன் படிப்பான்.
பட் காலேஜ் வந்த உடனே அதே அளவு அங்கே டார்ச்சர் கொடுக்கறது இல்லை, அவங்களோட பாசிட்டிவாக பேசி அதே அளவு மோட்டிவேஷன். ஏன்னா பாசிட்டிவ் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பொழுது ஆமாம் அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே போதும். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ், நீ பிஇ முடித்தா உனக்கு என்னென்ன ஸ்கோப், இதை பற்றியெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழகுவாங்க. ஸ்கூல் லெவல் வேறு, ஸ்கூல் லெவலில் பொறுத்தவரை ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய பணியின் காரணமாக அந்த பழுவின் காரணமாக போர்ஷன் முடிக்கணும் அந்த கான்செப்டே வேறு. காலேஜை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நாங்கள் மூவ் பண்ணுவோம் அவங்கள்ட்ட, அவங்கள எங்களோட ரூட்லேயே கொண்டு வந்து அவங்களை ஈஸியாக நாங்கள் அச்சீவ் பண்ணி கொடுத்துருவோம். மேம் இப்போ வந்துட்டு காலேஜில் வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான கம்யூனிகேட் பண்ணுவீங்க அவங்ககிட்ட? அதாவது நாங்கள் ஃபஸ்ட் டே போகும்போதே வீல் ஃபீல் த பல்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா போனோன்னே ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டி கொடுப்போம் அவங்கள வந்து, அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் டாபிக்ஸ் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போம். ஸோ அவங்க அந்த ஆக்டிவிட்டி கொடுக்கும் போதே வந்து அவங்கள நம்ம தெரிஞ்சிடும், அவங்க வந்து ஷை டைப்பாக, அவங்க வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கா, சம்வேர் லைக் பார்ன் லீடர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்கில் செட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டடி பண்ணிடுவோம். ஸோ ஸ்டடி பண்ணிவிட்டு வி காமித்த சிலபஸ், ஒரு சிலபஸோடு வருவோம் நாங்கள் ட்ரைனிங் சிலபஸ், இந்த சாஃப்ட் ஸ்கில் இவங்களுக்கு. ஆனால் லுக்கிங் அட் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த லெவலில் இருக்காங்க, சில பேர் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சில பேர் இருப்பாங்க, அது அந்த குரூப்லேயே ஒரு 10-20% இருப்பாங்க. ஸோ இவங்களை நாங்கள் அப்படியே கேட்டகரைஸ் பண்ணுறோம். கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு ஸோ வி த ட்ரைனிங் வில் கோ அக்கார்டிங் டு தட். காமனாக கொடுப்போம், பட் ஆனால் வந்து இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், கொஞ்சம் ஷை ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் அந்த ஷைனஸ்லேருந்து இனிபிஷன்ஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அதுதான் ஒன் ஆஃப் தி லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், எப்படி வந்து டீச்சர்ஸ்கிட்ட எப்படி பேசணும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நீங்கள் பேசணும் அப்படின்னு, இல்லை நீங்கள் வந்து ஒரு லீடர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் லீடராக இருக்கீங்க உங்கள் காலேஜில் அப்படின்னா, எப்படி யூ ஹாவ் டு அட்ரஸ் தி ஹோல் காலேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சில நாங்கள் அந்த கம்யூனிகேஷன் ஃபுல்லாக நாங்கள் டீச் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஓகே சார், இப்போ வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்போ இன்ஜினியரிங் இருக்குது சார், இதில் வந்துட்டு இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஓகே இருந்தது, பட் இப்போ வந்து அதோட ஆர்வம் கம்மியாகி இப்போ எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் சேர்றாங்க. இல்லை ரெண்டு பேர்த்துலையும் வந்துட்டு முடிச்சவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி சார் கிடைக்கும்? வேலை வாய்ப்பும் மிகவும் பிரகாசமாக இருக்கு. ஒன்றே ஒன்று அவங்க ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப் பண்ணாட்டா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அது பிஇ முடித்தவர்களுக்கு நீங்கள் கேட் எக்ஸாம் ஒன்று நாங்கள் பண்ணுறோங்க, அது பிஇ முடித்த மாணவர்கள் கண்டிப்பாக கேட் எக்ஸாம் எழுதணும். இது பிஇக்கு மட்டும் கிடையாது, எம்எஸ்சி முடித்த மாணவர்கள் கூட கேட் எக்ஸாம் எழுதலாம். எம்எஸ்சி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வருது, நீங்கள் அதோடய வேலை வாய்ப்பை பற்றி கேட்டீங்க, அவங்களும் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். கேட் எக்ஸாம் வருது, ஃபஸ்ட் இயர்லேருந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடணும். ஒரு 100 marks 60 questions தான், அதில் மல்டிபிள் சாய்ஸ் உண்டு, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் உண்டு. சார் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம், இலக்கு நிகழ்ச்சி. ஹலோ, சொல்லுங்க, உங்க க்வெஸ்சன் சார் கிட்ட கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்போ நான் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். சொல்லுங்க சார். 78% இருக்கு. ரைட் சார். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, சரி இப்ப என்ன மாதிரி கோர்ஸ் ஏதாவது நான் படிச்சுன்னா ஏதாவது ஜாப்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம்? நான் மிக் வெல்டிங் படிக்கலாம் இருக்கேன், அது சம்பந்தமா என்ன சொல்லுங்க? நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் தான் நல்ல அருமையான கோர்ஸ் தான், பட் நீங்க கேட் எக்ஸாம் கண்டிப்பா எழுதுங்க. நான் இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், கேட் எக்ஸாம் பத்தி தான். அதுல நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருக்கு, எல்லாருமே கேட் மார்க்ஸ் ஸ்கோர் தான் பாக்குறாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியை முழுக்க பாருங்க, கேட் எக்ஸாம் பத்தி நாங்க பேசுறோம். நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எம்இ மெக்கானிக்கல் எடுங்க. ஸோ அதை முடிச்சா கூட நீங்கள் அதிக அளவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கு. இப்ப இல்ல எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நம்ம இப்ப எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அது என்ன மாதிரி எவ்வளவு ஸ்கோப் இருக்கு? இப்ப ஆக்சுவலா மிக் வெல்டிங்க்கு வந்து அப்ராட்லதான் வந்துட்டு இப்ப வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நமக்கு அதே மாதிரி இந்தியாவில இல்ல தமிழ்நாட்டுல வேல்யூ இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். அந்த நீங்க சொன்ன கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிக அளவு வேலை வாய்ப்பு உண்டு. நீங்கள் கேட்குறது கிட்டத்தட்ட ஒரு தொழில் கல்வி மாதிரி தான் கேட்குறீங்க,
நல்ல கோர்ஸ் அது, தாராளமாக எடுத்து படிக்கலாம். அதுக்கு முன்னால இந்த கேட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கேட் எக்ஸாம்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார் மட்டும் இல்லாமல் பிரைவேட் செக்டார்லயும் ஒரு ஹை லெவலில் நீங்க போகலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சு கூட பலர் பிஇ முடிச்சு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னும் கூட இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க 80% வந்து இருக்கும். இல்லை, அது காரணம் வந்து நான் அந்த கல்லூரியை தான் நான் குறை சொல்கிறேன். இந்த மாணவர்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கேட் எக்ஸாம் பற்றி தெளிவாக சொல்லணும். கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி 150 பிரைவேட் செக்டார் இருக்கு, பிஎஸ்என்எல், பெல், ஆயில், எல்லாமே எல்லாமே கேட் ஸ்கோர் தான் பார்க்குறாங்க. நீங்கள் 35-45% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் ஜாப், 45-55 அப்படின்னா என்ஐடியில் ஜாயின் பண்ணிடலாம், 55-65 ஐஐடி, எபோவ் 65 பெங்களூர் ஐஎஸ்சி. உங்கள் ஸ்கோரை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது நிறைய கல்லூரிகளில் சொல்றதில்லை. ஸோ அவங்க பிஇ முடிச்சிடுறாங்க, அவங்க பொறியியல் பட்டதாரி ஆகிடுதாங்க, பட் அவங்க பொறியாளராக ஆகுறதில்லை. ஒரு பொறியாளர் வந்து மற்றவர்களுக்கு அவங்க வேலை கொடுக்கணும், அவங்க வேலை தேடக்கூடாது. நீங்கள் கேட் எக்ஸாம் மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி தனியாக எக்ஸாம் நடத்துகிறாங்க, பிஇ படித்த மாணவர் மட்டும்தான் அது. எல்லாருக்கும் தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து யாருமே எழுதலாம், ஏனி டிகிரி. பட் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் தனியாக எக்ஸாம் நடத்துகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட பிஇ முடித்தவர்களுக்கு தனியாக குரூப் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கலாம். நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க, கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதிக அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். 10 விரலால் பதறாமல் உழைச்சா தான் 5 விரலால் அசராமல் சாப்பிட முடியும். ஸோ கடின உழைப்பு, இந்த உழைப்பு பண்ணால் உறுதியாக வாழ்க்கையில் நம்ம சாதிக்கலாம். ஓகே மேம், இப்போ வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் லீடர்ஷிப், ஹி ஹேஸ் டு லீட் ஹிம்செல்ஃப் ஃபஸ்ட். அது ஒரு குவாலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஹி ஹேஸ் டு ஹேவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ லீடர்ஷிப். ஒரு லீடருக்குள்ள என்ன என்ன கேரக்டர், ஹி ஷுட் பி வெரி பிரேவ், ஹி ஷுட் பி யூனோ வெரி 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 ப்ளசன்ட் பர்சன், அப்ரோச்சபிள் பர்சன். ஸோ இது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஹி ஹேஸ் டு ஹேவ் த தட் கேரக்டர் ஹிம் ஹிம். ஸோ அது இருக்கும் போது ஈவன் ஹி கேன் லீட் ஹிம்செல்ஃப் செல்ஃப். இப்போ நான் இல்லை, இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ இருந்தாலும் ஐ கேன் ஓவர் கம் திஸ், ஐ கேன் அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும் போது ஹிம்செல்ஃப் அ லீடர், அவனுக்கே அவன் லீடர் தான். ஸோ பட் லீடிங் அதர்ஸ் அப்படின்ற போது ஈவன் ஹி நீட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவனுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நாங்கள் வந்து நாங்கள் அதை டீச் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார், சொல்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சி ஆ கண்ட்ரி இஸ் அ வெரி ரிசோர்ஸ்ஃபுல் கண்ட்ரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் இதுதான் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது அவங்க அவங்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது. இப்போ நானே நான் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நான் போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கும் போது என் வாட் ஆர் த டாப் கம்பெனிஸ் இன் இந்தியா இதில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களால அது லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியல. ஏதோ ஒரு நம்ம இங்கே பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க அக்ஷய ஹோம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஒரு டாப் ஒரு கம்பெனி இருக்குன்னே கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு, இன்னும் சார் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கில் செட் வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கில் கொடுக்குறோம். அதாவது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், அதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், மற்றவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் எவ்வளோ சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஸோ தட் பர்சன்லி பிகம்ஸ் அ லீடர். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம ட்ரெயின் பண்ண போது யார் அதை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்களோ தட் பர்சன் பிகம்ஸ் அ லீடர். அண்ட் ஈ கேன் நாட் ஓன்லி ஐடென்டிஃபை ஹிஸ் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈ கேன் ஆல்சோ கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர்ஸ்.
அப்படிதான் நம்ம நாடு வந்து முன்னேற முடியும். ஒருத்தர் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டெவலப் பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஃப்ரம் தேர் அகெயின் அந்த லீடர் வில் ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த செயின் ஆஃப் லீடர்ஷிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நம்ம நாட்டில் இந்த 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 ஜாப் ஒரு இதுவே நம்மளுக்கு வராது, ஜாப் இல்லைன்ற ஒரு கஷ்டமே வராது. அது வந்து அது கரெக்டாக அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆகணும் அந்த ஸ்கில். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் ஐ ஹாவ் டு யூஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தெரியணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து கரெக்டான அவங்களுக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு செல்வதற்கான வழிமுறைகள் என்ன? அது எதையுமே அவங்க ஒரு கல்வியை பொறுத்தவரை மனப்பாடமாக இருக்கக்கூடாது, மனம் தேடும் பாடமாக இருக்கணும். மனப்பாடம் வேற, மனம் தேடும் பாடம் வேற. சில மாணவர்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆர்வமாக இருப்பாங்க, பேரண்ட்ஸ் அதிக ப்ரெஷர் காரணமாக பிஇ எடுத்திருப்பாங்க ஒரு சில இடங்களில். என்ன கேட்டால் பிஇயில் தான் அதிக அளவில் வேலை வாய்ப்பு இருக்குது. டெய்லி பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும். நீங்கள் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் கேளுங்களேன் அப்படி யோசிப்பாங்க. தமிழ்நாட்டின் கவர்னர், நீங்கள் சிஎம்னா சொல்லிடுவாங்க அழகா, நான் நியூஸில் பார்ப்போம் கேட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டின் கவர்னர்னா நிறைய மாணவர்கள், நல்லா படிக்கிற மாணவர்கள் ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறாங்க, தவறான பதில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பேப்பர் வந்து ரெகுலராக அவங்க ரீட் பண்ணணும், ரெகுலராக இருக்காது, அப்போ தான் ஜென்ரல் நாலேஜ், அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நான் பசங்கள்டே சொல்லுவேன், ஒரு புக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி, புத்தகத்தை மேலிருந்து கீழ் படித்தால்தான் வாழ்க்கையில் கீழிருந்து மேல் செல்ல முடியும். நீ வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காத, இம்பார்ட்டன்ட் படித்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. எந்த கான்செப்டையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் எதுக்கு எப்படி அதை அனலைஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கொடுத்துட்ருக்கோம் மாணவரை பொறுத்தவரை. பிஇ முடித்தா கூட அவங்க ரெகுலராக பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன், ஒரு பேங்க் எக்ஸாம் இருக்குது, ஒரு உங்களுக்கு வந்து இவன் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் இருக்குது, அதுக்கான கோச்சிங் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதிக அளவு ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது, இன்று தலைகுனிந்து படித்தால்தான் எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா ஈஸியாக நீ வாழ்க்கையில் சாதிச்சிடலாம். மேம், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க சாஃப்ட் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம், ஜாபுக்குனா ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்தால் அவங்க வந்து வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பாக போயிடலாம். அது மட்டும் இருந்தால் நம்மளால வேலைக்கு கண்டிப்பாக போக முடியுமா? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இந்த ட்ரைனிங் அவங்க கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி யார் வந்து அதான் சொல்கிறது செல்ஃப் லீட் அவங்க பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஜாப் கிடைக்கிறது இல்லையோ அவங்களே ஒரு ஜாப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டாக அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க இந்த சாஃப்ட் ஸ்கில் மூலமாக. அவங்களுக்கு தெரியும் இது இது விச் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, எது நம்ம கரெக்ட், எது கரெக்டான நம்ம பாதையை சூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி வந்து இது நம்ம டெவலப் பண்ணுறது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 1லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி 2 எப்படி போகிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஏன்னா ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து மக்கப் பண்ணுறாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் எழுதுகிறாங்க. அப்புறம் ஆனால் காலேஜில் வரும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் மேபி இதுக்கு ஏன்னா ரீடைன் 100% அந்த நாலேஜ் அவங்களால் வச்சுக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ், ஒரு 70% அவங்க வந்து இந்த நாலேஜ் வச்சுக்கணும். கண்டிப்பாக டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு 70% அவங்களுக்கு ரீட்டைன் பண்ணணும் அந்த நாலேஜ். அப்படி ரீட்டைன் பண்ணாதான் அவங்களுடைய துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும். இதை வந்து இதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த சாஃப்ட் ஸ்கில்லும் இது இட் வில் ஹெல்ப். சரி, இதை நம்ம எப்படியா ரீட்டைன் பண்ணோம், இது அப்போ எப்படின்னா சாஃப்ட் ஸ்கில் டீச்சர்ஸ் த டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ அவங்களுக்கு சொல்கிறாங்க நிறைய பிள்ளைங்க டைம் இல்லை எங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைம் இல்லைன்னு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து பிரிக்க முடியல, எவ்வளோ எங்கே போய் என்டர்டெயின்மெண்ட்டை எங்கே முடிக்கிறது, ஐ மீன் இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா அடுத்தது இன்னொன்று இருக்குது இது எங்கே போய் நம்ம முடிக்கிறது, அப்புறம் நம்ம டைம் எப்படி படிக்கிறதுக்கு ஒதுக்குறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து நாங்கள் அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து படிப்பை வந்து நீங்கள் இந்த இந்த டைமில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வென் யுவர் மைண்ட் இஸ் வெரி கிளியர் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அந்த படிப்புக்கு நீங்கள் அதை செலவு பண்ணுங்கள் அந்த நேரத்தை அப்படின்னு. நீங்கள் இஃப் யூ ரியலி ட்ரைட் ஸ்ட்ரெஸ் அவுட்னா தென் யூ கோ ஃபார் சம் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஸ்பென்ட் சம் ஃபியூ மினிட்ஸ் இன் தட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த அந்த அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் தே வில் அச்சீவ் இன் த லைஃப்.
சார், இப்போ வந்துட்டு வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து எந்த மாதிரியான படிப்பு வந்துட்டு நமக்கு உதவி கொடுக்கும்? வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை, வெளிநாட்டு கல்வி, மருத்துவத்தை கூட நீங்கள் வெளிநாட்டில் படிக்கலாம். நீங்கள் படிச்சு வந்தீங்கன்னா இங்கே எக்ஸாம் எழுதணும். அது 2004 கொண்டு வந்துட்டாங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக மேடம் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ், இப்போ ஜெர்மன் இருக்கு, அது மொத்தம் 6 லெவல் இருக்கு, A1, A2, A3 மாதிரி. நீங்கள் 3 லெவல் முடித்தாலே ஐடி கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் சென்னையில் இந்தியாவிலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்க 6 லெவல் முடிக்கிறாங்க, கண்டிப்பாக வெளிநாட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதியாக போயிடுவாங்க. ஸோ பிஇ நல்ல கிரேடில் முடிக்கணும், கம்யூனிகேஷன் ரொம்ப அழகாக பேசணும். ஸோ எல்லா இடங்களையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்குது. இப்போ சில இடங்களில் TOEFL எக்ஸாம் எழுதணும், டெஸ்ட் ஆஃப் ஃபாரின் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இல்லை IELTS எக்ஸாம் எழுதணும். அவங்களுடைய ஆங்கில திறமையை பரிசோதிக்கும் திறனாக அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா வெளிநாட்டில் அவங்களுக்கு ஃபர்தராக அவங்க மேற்கொண்டு படிக்கலாம், இல்லை அங்கேயே அவங்களுக்கு ஜாபும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேம், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியமே மட்டும் படித்துட்டு வர மாணவர்களுக்கு இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் சொல்லி அதுக்கு நமக்கு நாலேஜ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்க வந்துட்டு சீக்கிரமாகவே அதை பிக்கப் பண்ணிக்க முடியுமா? அது வந்து சாத்தியமா? ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கடினமாகவே தானே இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்லை, ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து தமிழ் மீடியமில் வந்தால் கூட இது வெரி நாலேஜபிள், ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க. அவங்களுடைய துறையில் அவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க. அதான் சொன்னாங்க, டெக்னிக்கல் ஸ்கில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா. இப்போ அவங்க வந்து பி கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அந்த டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அவங்க அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். அவங்களுக்கு அந்த வந்து அதை வந்து அவங்க நல்லா படிக்கலாம். அவங்க நல்லா அது அந்த சப்ஜெக்ட் எடுத்து அவங்க நல்லா படிக்கலாம். அது ஒன்லி திங், இன் அடிஷன் அவங்களுக்கு தேவையானது வந்து இங்கிலீஷ் நாலேஜ், அவ்வளோதான். ஸோ அந்த இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த ட்ரெயினர் வில் டீச் தம். எப்படி நீங்கள் சார் சொன்ன மாதிரி காலைல ஏஞ்சி அந்த பேப்பர் படிக்கிறது, சம் ஆர்டிக்கல், சம் இங்கிலீஷ் ஆர்டிக்கல் அவங்க ஏஞ்சி படிக்கலாம். ஒரு 15-20 minutes தே கேன் ஸ்பெண்ட். ஏன்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க இது ஹவு டு ஸ்பெண்ட் த ஃப்ரீ டைம், ஃப்ரீ டைமை இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நாங்கள் வந்து இதை நாங்கள் சேனலைஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரீ டைமை வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள் பேப்பரில், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டோரி புக், ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுத்து படிங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் அந்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு நாட் ஒன்லி உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் மட்டும் டெவலப் ஆகாது, உங்களுக்கு வந்து வெளியே இப்போ என்ன சாசமொழி, யார் வைஸ் பிரசிடென்ட்டு யார், அது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த நாலேஜ், ஜென்ரல் நாலேஜும் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அதே சமயத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜும் அவங்களுக்கு டெவலப் ஆகும். அதனால எந்த மீடியம்ன்றது இப்போ பிரச்சனை கிடையாது. இஃப் யூ இப்போ யூ ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் யூ ஆர் நாலேஜபிள் பர்சன்னா, அந்த டெக்னிக்கல் ஸ்கில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலே இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் தான். இது இங்கிலீஷ் இஸ் அண்ட் அடிஷ்னல் கம்யூனிகேஷன். அது இருந்துச்சுன்னா யூ கேன் ஈவன் மோர், யூ கேன் எக்ஸல் மோர். அது ரியலி ஹெல்ப்ஸ். அந்த இங்கிலீஷை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஜாபுக்கு போய் பேசுகிறதுக்கு, உங்களை இன்டர்வியூவில் போய் பேசுகிறதுக்கு, அங்கே போய் ஜாபில் உட்காரும் போது உங்கள் பியர்ஸ்ட்டை பேசுகிறதுக்கு திஸ் கம்யூனிகேஷன், திஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வில் ஹெல்ப் யூ. மேம், இப்போ வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ வந்து ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் நிறைய லீடர்ஷிப் அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நாங்கள் டீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஸ்டார்ட் அந்த எப்படி உங்கள் கோல் செட் பண்ணுறது, உங்கள் கோல் எப்படி செட் பண்ணுவீங்க, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, ஸோ ஹவு டு செல்ஃப் லீட், உங்களே நீங்கள் எப்படி வந்து லீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபஸ்ட் செல்ஃப் லீடு தான் நாங்கள் பண்ணுறோம். செல்ஃப் லீட் பண்ணும்போது தான் செகண்ட் இயரில் வி டீச் த லீடர்ஷிப், அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி, ஓவரால் பர்சனாலிட்டி. இதுதான் நாங்கள் ஓவரால் பர்சனாலிட்டி சொல்கிறோம். அண்ட் எட்டிகேட்ஸ், எப்படி பிஹேவ் பண்ணுற பிஹேவியரில். இப்போ வந்து பிஹேவியரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து இப்போலாம் சாரி கூட கேட்க மாட்டுறாங்க. நான் ஒரு இடிச்சிட்டு போனால் கூட ஒரு சாரி கேட்க மாட்டுறாங்க. அண்ட் இஃப் சம்படி யூனோ ஹெல்ப்ஸ் யூ, தே கான்ட் ஈவன் தேங்க் தெம், ஒரு தேங்க்யூன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் மறந்துட்டாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு டீச்சர்ஸ் எப்படி பின்னாடி கமெண்ட் அடிக்காம அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி, ஷீஸ் ய குரு, அவங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஸோ ஷீஸ் ய குரு, அந்த மாதிரி அவளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எஸ்பெஷலி த உமன், ஹவு டு ரெஸ்பெக்ட் உமன் இன் த சொசைட்டி, யார் உங்கள் கூட படிக்கிற
இது கேர்ள்ஸ் எப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ நிறைய இருக்குது, ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர்லேருந்து இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்க்குறோம். ஈவன் ஹெல்த் ஆல்சோ வி டீச் தம் ஹவு டு பி ஹெல்த்தி. இப்போ வந்து நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படிப்பே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த வந்து அது ஸ்ட்ரெஸ் இல்லை, இது நீங்கள் ரிலாக்ஸ்டாக படிக்கலாம், இது வந்து நீங்கள் வந்து உங்கள் டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ வி ஹவு டு மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ், ஹவு டு மேனேஜ் யுவர் டைமிங், ஹவு டு பி யூனோ குட் பர்சன், ஒரு பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறது, ஸ்கூல் காலேஜில் எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பிஹேவியர் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். அப்புறம் செகண்ட் இயரில் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கொடுக்குறோம், லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் ஹவு டு பி வெரி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பிளேமிங் அதர்ஸ், இதில் நான் பண்ணல, நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஸோ அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, இது நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் டீச் பண்ணோம். ஸோ தட் தெல் பி நோ பெட்டர் பர்சன் வென் தே கம் அவுட். ஓகே ஓகே, நம்ம இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடன் பேசிய டாக்டர் சோமசுந்தரம் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார். கரோலின் மேம் அவர்களுக்கு நன்றி. நன்றி மேம். கேப்டன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.